ஹாய் சிண்டு ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ஆனா குட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ தான் இவன் ஃபஸ்ட் டைம் குட்டி போட போகிறான். கேட்ஸ்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் எப்படிலாம் நடந்துப்பாங்க தெரியுமா? நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம தடவி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம அவங்க கூடவே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. திடீர் திடீர்னு பசிக்கும், திடீர் திடீர்னு பசிக்காமல் போயிடும், நினச்ச இடத்துல படுத்துப்பாங்க. கேட்டோட ப்ரெக்னென்சி டைம் 60 நாள் வரைக்கும் இருக்கும். அதோட நிப்பிள்ஸ்லாம் நல்லா தெரிய ஆரம்பித்தாலே அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா எந்த பொசிஷனில் எங்கே ஏறி ஜாலியாக படுத்திருக்கான்னு? அவள் படுத்திருக்க பொசிஷனே பாருங்கள், எனக்கே சிரிப்பாக வருது. பேபியோட மூமெண்ட்லாம் இப்போ நல்லா தெரிய ஆரம்பிக்குது. 1 வீக்கில் எனக்கு தெரிஞ்சு குட்டி போட்டுருவா. இப்படி பேபி மூமெண்ட் தெரிய ஆரம்பித்தாலே 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் குட்டி போட்டுருவான். மோஸ்ட்லி கேட்டுகள் எல்லாமே நைட் நேரத்தில் தான் குட்டி போடுங்க, அதுவும் நல்லா மறைவாக இருக்கிற இடத்துல தான் குட்டி போடணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு கேட் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கேட் ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.